வசதியே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு சிலிண்டர் இல்லாம பெட் இல்லாம இந்த பப்ளிக் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ பார்த்தாங்க சிஸ்டர். அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு சிலிண்டர்ல 10 பேருக்கு சப்டிவிஷன் கொடுத்து நம்ம ஆக்சிஜன் கொடுத்தோம் அந்த டைம்ல. அந்த டைம்ல சிஸ்டர் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்களேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க கேட்ட அந்த பப்ளிக். இன்னைக்கு நம்ம நடுத்தரில் நின்று போராடிட்டு இருக்கோம், நம்மள ஒரு 10 நிமிஷம் நின்று இந்த பப்ளிக் நம்மள பார்க்க மாட்டேங்குது. இந்த பப்ளிக்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே, இங்க பேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களோ அவங்க பேரண்ட்ஸோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கொரோனா டைம்ல நமக்கு நின்று சிஸ்டர் ஒரு 10 நிமிஷம் என் பிள்ளைக்கு நீங்க ஒரு ஓட்டு சாப்பாடு குடுக்கறீங்களா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்டா எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த எத்தனையோ பப்ளிக் இங்க இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற ஒரு பப்ளிக் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்காக யாருக்கிட்ட கேள்வி கேட்கல. இன்னைக்கு ஆனா அதுக்கு நம்ம தான் தனியா நின்று கஷ்டப்படுறோம். அன்னைக்கு குழந்தைங்களை விட்டுட்டு கொரோனா டைம்ல கோவிட் டியூட்டிக்காக கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு குழந்தை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அரசும் சரி, இந்த பார்த்துட்டு இருக்கிற பப்ளிக்கும் சரி, நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. நம்ம வந்து இந்த நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பணி பாதுகாப்பாச்சு நம்ம நிரந்தர பே கொடுங்க, எங்களுக்கு இப்பவுமே நிரந்தர கொடுங்க, நம்ம யாருமே கேட்கல. ஒரு பணி பாதுகாப்பு தான் கேட்கிறோம், அட்லீஸ்ட் அந்த பணி பாதுகாப்புக்கு இந்த பாக்குற ஒரு பப்ளிக் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க எங்க உயிரையும் துச்சமா நினைச்சு இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம், நாங்க எத்தனை பேர் செஃபெக்ட், எங்க கூட ஒர்க் பண்ண எத்தனையோ பேர் செத்துட்டாங்க அந்த கோவிட் எஃபெக்டா, எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, எங்க குடும்பங்கள் எத்தனையோ பேர் கோவிட் வந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு எங்க பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணோம், உங்களை பார்த்தோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்காக நிக்கிறதுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு